யாரங்க கோடி போஸ்ட் பண்ணி கனவை கலச்சிட்டாங்களே. வணக்கம் சார். ஏண்டா கையில வணக்க வைக்க மாட்டியா? கை தான் தலையை தாங்கிட்டு இருக்குல்ல. ஏன் அந்த கை என்ன பண்ணுது? ஆய் கழுவுற கையில ஆபீசருக்கு வணக்க வச்சா நல்லாவா சார் இருக்கும்? இங்க இன்னொருளோட வணக்க வை பாப்போம். வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் வணக்க வைக்கப்படும்னு போடா மாட்டி இருக்கோம். சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் கேட்க கூடாது சொல்லிவிட்டு. வணக்கம் சார். சும்மா சூழ்நிலை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. பெண்ண சார் உங்களுக்கு கேஸ் தானே சார் வேணும்? அப்படியே டெல்லி பக்கம் போங்க. அப்பா பிள்ளைங்களை ரேப் பண்றாங்க, அவங்கள அட்டாக் பண்ணுங்க. இல்ல பாம்பேல பாம் வைக்கிறாங்களா, அவங்கள போய் பிடிங்க. அதெல்லாம் விட்டு சும்மா அமைதியா படுத்துற தமிழ்நாட்டு பசங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு சார் போய் ஐஜி வர சொல்லுங்க சார். உனக்கு ஐஜி வேணுமா சார்? வீட்டுல போய் ஜட்டி போட்டு வந்து எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? இந்தி ஹீரோயின் சூப்பர்ல. பேர் என்ன சார்? கத்ரினா கைஃப். சல்மான் கான் ஆளு. அத விடுங்க சார், அங்கிட்டு பாத்தீங்களா உங்கள மாதிரியா ஏட்டையா கட்டப்புல சும்மா நட்டுன்னு இருக்கனா? போட்டனா ஏட்டையா யாரு எஸ்பி யாருன்னு கூட தெரியல. நீங்களா டிஎஸ்பிடா? அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா? ஆமா, சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க. அங்க சூர்யா கிராமல உங்களை கேட்டா போலீஸா நடிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க. இது கூட பரவாயில்ல, மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு. அதாரு மாப்ள சரிங்கமா பத்னி சார், திஸ் இஸ் டிஎஸ்பி சார். மேல கை வைக்காதீங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கமா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம். தலைவர் போஸ்பாண்டி. இட்ஸ் மீ. செயலாளர் கோடி. ஏண்டா உங்களுக்கு ஒரு சங்கம், அதுக்கு ஒரு போர்டு. கொடி வரையா? ஏட்டையா இந்த போர்டிங் குடியும் பிடிங்க வண்டியிலத்தியா? எங்க சங்கத்து போடுமல கைய வச்ச யாரா இருந்தாலும் தூக்குவா, எவனா இருந்தாலும் வெட்டுவா. ஏட்டு சங்கத்து போடுமல கை வைக்கிறது ஒண்ணு, தனியான சாப்பாட்டு கூப்பிடுறது ஒண்ணு. போடுமல கைய வச்சா கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார். இதெல்லாம் சட்ட ரீதியா சந்திப்போம்டா. நம்ம சட்ட ஆலோசகருக்கு போன போடு, இந்த போலீஸ் மேலே ஒரு கேஸ போட்டு விடுவோம். சதாசிவம் சதாசிவம் சதாசிவம். கொடிய புடுங்கனது கேஸ போட்டு கோர்ட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டானே. ஏன்பா உங்களுக்கு வாதாட வக்கீல் வச்சிருக்கீங்களா, இல்ல கோர்ட் மூலமா ஏற்பாடு பண்ணணுமா? அப்செக்ஷன் யுவர் ஆனர். யாரு வக்கீல்? வீரச்சா. வீரச்சா வக்கீலா? கணம் கோர்ட்டார் நீதிபதி அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அளப்பதோ வழக்கு, சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு, சூடு வறக்க போகுது என் முதல் வழக்கு. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. சிங்கார சிட்டு சிவந்து ரோஜா மொட்டு என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறே இல்லையா? அது ஒண்ணு இல்லையா, என் கட்சிக்காரங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சிருந்தாங்க. அவங்க சங்கத்தோட போடியும் கொடியும் கிழிச்சு அசிங்கப்படுத்தி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு. அதனால குறைஞ்சபட்ச தண்டனையா ₹1,00,000 வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல நீதி சக்கரவர்த்தி அவர்களே, என்னுடைய கட்சிக்காரருடைய சங்கம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம், அதற்கான பதிவு சான்றிதழை தங்கள் பார்வைக்கு முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் சதாசிவம் அவர்களுக்கு ₹5,000 அபராதம் விதித்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் போர்டையும் கொடியையும் இருந்த இடத்திலேயே வைக்க வேண்டும் என்று இந்த கோர்ட். பஸ் ஸ்டாப் நினைக்கிறது தேவையான பர்சனாலிட்டி இருக்கு ஃபுல்லா. டேய் தள்ளி உட்கார்றா. டேய் என்ன இடம் ஓஷ்டத்துக்கு வருவா? இடம் கொடுப்பாங்களா? இல்லடா இல்லடா, உனக்கு இடம் இல்லடா மாப்ள. வீட்டுல வீட்டிலேயே இருந்துக்கிற தானே எல்லாம். உனக்கு வீட்டை தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. இப்ப வர்ற பஸ் மிஸ் பண்ணிருந்தா என்ன பண்ணுவ? ஐயோ பஸ் போயிருச்சியா? போன பஸ் ஓடி போய் பிடிக்க முடியுமா? டேய் ஓவே சொல்லுவீங்களா இவங்கள? டேய் உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. உனக்கு 8:10. எத்தனை மணிக்கு வந்த? 3:30. பாத்தியா அவங்க பிள்ளையா நீ பிள்ளையா? நியாயமா பார்த்தா நீ எல்லாம் ராத்திரில இருந்து படுத்து கிடந்திருக்கா? ஏண்டா வாழ்க்கையில உன்ட டிடி கேஸ் இல்லையடா? அது டெடிக்கேஷன் மாப்ள. அப்பா கோபத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. நீ நில்லு, நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டடா. தலைவரா இருந்தாலும் டைமிங் முக்கியம்டா. நீ எல்லாம் பட்டாத. யூ பிளட் சீட். உனக்கு இடம் தர முடியாதுடா. உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்? 8:20. எனக்கு 8:10.
நான் ஓம் பஸ்ல வரல, நீ ஏன் பஸ்ல வராத? ஐயோ, எனக்கு பஸ் வந்துருச்சு பா. சங்கத்துல பெரியவர் நீயே கொண்டு போய் டீ-ஷர்ட்ட அடுத்து நம்ம பஸ் 8:20 வருதுல, நாங்களும் எழுதுவோம்ல. நீ பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுவ. டேய், நீங்க இவங்க மோசமானவங்க, இவங்க கொடுத்து பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா யாராவது சார். என்னது, என்னைக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது? ஆத்தாடி, சரி சரி, நம்ம பையன் தான் சொன்ன கேளு. ஒண்ணு மனமாட்டா, இங்க வாடா, கடிச்சிட போதுரா. ஏண்டா, என்னடா அதெல்லாம்? டீச்சர். ஆமா, என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே. இன்னைக்கு மட்டும் என்னவா புதுசா? அது இல்ல மாப்பிள, நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போல. இல்ல மாப்பிள, நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல, அத கூட. அதானே, என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பாத்தேன். பாத இந்த பக்கம் இருக்கு தலைவரே. இந்த நாய் எல்லாம் குலைக்கிற அளவுக்கு நம்ம கெட்டப்பு கேவலமா இருக்கு. இல்ல தலைவரே, நம்ம ஊரு நாய்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பாத்து பழக்கம் இல்ல. இல்ல, அதுகளுக்கு எவனும் செம்புதிட வந்துட்டான் நினைச்சு குலைக்குதுங்க. ஓ, பட் அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியல. சூப்பரா இருக்கு தலைவரே, அருமையா இருக்குது. நான் போஸ்ட் பண்டி எங்க ஒரு சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன். ஜெர்மனி போறியா? அங்கதான் அக்கா மீ முறு போட்டு இருக்கான். கேட்டேன்னு சொல்லுப்பா. இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பாத்துட்டு செத்துருவாங்க, செட்டாயிருவாங்கப்பா. போ, இந்த அடுப்பு வாங்கி அட்டாக் பண்ண. இங்க எல்லாம் இடம்ல இருந்து உக்காமைய பாரில முறுக்கு சுடானா. போ மாப்ள. பாவா, அநியாயமா ஒரு டீச்சரை ஸ்கூல விட்டே வரட்ட போறேன். ஹே, இந்த கெட்டப்ல அவ என்ன பாக்குறா? ஏ, அழகுல அவ தோக்குறா, அப்புறம் கைத்துல தொங்குறா. வர வர, இந்த வாத்தியாருக்கெல்லாம் பொறுப்பே இல்லடா. மணி எட்டையாவது பள்ளிக்கூடம் திறக்காம இருக்காங்க. டேய், 10:30 பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க. ஏன், ஹெட் மாஸ்டர் மண்டே போட்டாரா? மண்டையும் போடல, கொண்டையும் போடல. இன்னைக்கு அஸ்டார் 2, காந்தி சைடா கருவாப்பையில. ஏன் மாப்ள, காந்தி ஜெயந்தினா ஒன்ஸா புத்தா லீவ் விடுவாங்க, இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சாங்களா? அதானே. ஒரு நிமிஷம், இந்த அவள வக்கனையா பேசுறியா? அப்புறம் நீ எதுக்கு நீ கடைய போட்டியா? எம்பிஎல் படிச்சவனுக்கு காந்தி ஜெயந்தி தெரியல. நான் இறந்த பழ வைக்கிறவளுக்கு எப்படி பாதறியும்? வாச்சிக்கிறோம், போற போற. சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள். இல்ல போஸ் பாண்டே, பெரியப்பாவும் நானும் லோன் விஷயமா பேங்க் மேனேஜரை அவர் வீட்டுல போய் பாக்க போறோம். பாருங்க, நீ இந்த மாட்டை புடிச்சிட்டு போய் கொஞ்சம் பெரியப்பா தோட்டத்துல கட்டிட. என்னது, நான் மாட்டை புடிச்சிட்டு போனுமா? யோ, 1000 ரூபாய்க்கு சட்டை, 500 ரூபாய்க்கு பேண்ட், 800 ரூபாய்க்கு ஷூ போட்டு மாட்டை புடிச்சிட்டு போனா என்ன நினைப்பாங்க? ராமராஜன் நீ தான் நினைப்பாங்க. தலைவனை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. அப்ப மாட்ட பெரியப்பாவே அழைச்சிட்டு போட்டோம். நீ கொஞ்சம் இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கூட வச்சாங்கடா, அதுக்கு நான் மாட்டையே புடிச்சிட்டு போயிருவேன். கொடுங்க பெரியப்பா. நம்ம பரம்பரையில யாருமே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டு வா, போற வழியில அவனாவது மாட்டுவான். அந்த பக்கமா போய் பேசிக்கங்க. டேய் வாடா, நான் அப்படியே மாட்ட புடிச்சு தோட்டத்துக்கு பக்கம் போவோம். உன் கோமன காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? எப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறேன்? வேற பிளான் பண்றேன். டேய், நம்ம மொட்டை பெரியப்பா தோட்டத்துல எல்லி மரத்துல எல்லியா காய்ச்சி தொங்குதாண்டா. என்ன மரத்துல இளநி ஏக்காம ஆப்பிள் ஆரஞ்சுமா காய்க்கு? அதுதான்டா நானும் சொல்றேன், நீங்க வாங்கடா. இவனா இந்த நிலைமையில பார்த்தான், ரொம்ப டேமேஜ் பண்ணுவானே. இவன் தான் கரெக்ட். செயலாளரே, இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு, எனக்கு கண்ணு வேற கூசுது. இந்த மாட்ட வம்சம் பிடிச்சீங்கன்னா நான் கண்ணாடி. தலைவரே, நீங்க உங்க வேலையை பாருங்க. தலைவரே, குடுங்க.
செயலாளர் நான் சும்மா தானே இருக்கேன். மண்டையா காட்டுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சூப்பர். யாருக்கிட்ட சிக்க மாட்டானே செயலாளரே? ஜிப்பு போடணுமா? ஜிப்பு போடணுமாடா? ஜிப்பு போடணுமா? பிளான் எனக்கு தெரியுமாடா, கொண்டு விடுவேன் வா. நான் போஸ் பண்ணே, எங்க வீட்டுல ரெண்டு எருவு மாடு இருக்கு, கொஞ்ச நேரம் மேய்ச்சு வர்றது. கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா, உனைய தானே கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டி அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே. அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆனா தெரியும். ஏ, அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா? நம்மளோட கேடியா கையில போயிட்டா. வா போயிட்டானா? பேசுறான் பேச்சு. நாங்கெல்லாம் மத்தியானத்திலே மாடு மேய்க்கிறவங்கடா. சரிங்க தலைவரே. அண்ணே மாடு நீ இங்க நின்னு என்னத்த பாக்குற? டெல் மீ. இந்தாப்ல காலைல 8 மணிக்கு என்ன ஸ்கூலுக்கு வர சொல்லி ஏமாத்திட்டில. என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கண்ணாடிய போடு சொல்றேன். அப்படி சொல்றது. நடக்குது இங்க. ஹலோ, உங்க அக்கா என்ன கண்ணன பாத்து சிக்னல் குடுக்குறா? எங்க அக்கா ஒண்ணு சிக்னல் குடுக்கல, உங்க அண்ணன் தான் கண் அடிக்கிறான். உங்க அக்கா தான் கண்ணன பாத்து பல்ல பல்ல காட்டா. எங்க அக்கா ஒன்னும் அலையறவா? இங்க பாருமா, எங்க அண்ணன் நைஸ் பர்சன். யூனோ எங்க அக்கா பத்தி தப்பா பேசாத. எங்க அண்ணன் பாத்தா ஒரு பாரின் பேசுவா தான் பாப்பா. நான் சவுண்ட் குடுக்குறேன், தேவலாம் பேசாத. ஏய், அவ்வளவுதான். என்ன இருக்கு உள்ள? ஊதா கலர் ரிப்பன் இருக்கு. இந்த டீச்சர் எப்ப பார்த்தாலும் தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு வருது. அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. நல்லா ஜட பின்னி பூ வச்சு இந்த ரிப்பனை கட்டிட்டு வர சொல்லு, முக்கியமா இந்த டிசைன்ல. சரிதான். ஏய், கரெக்டா குடுத்துற, காஸ்ட்லியான கிஃப்ட். நீ ஒருத்தன் தானே டீ வாங்கி கொடுத்தா பேசாம நிக்கிற. ஐ லைக் திஸ் அப்ரோச். அதுக்காக தான் நம்ம வந்தது. கூப்பிடாமலே வந்து நிக்கிற? எப்படியும் நீ கூப்பிடதான் போற, அதான் நானே வந்துட்டேன். சரி, டீச்சர்ட்ட குடுத்தியா? குடுத்துட்டேன். அவங்களும் பதில் கொண்டு கொடுத்தாங்க. சரி, மறுபடியும் உனக்கு கல்யாணம் பண்றாங்களா என்ன? கல்யாணம் எனக்கு இல்ல, கல்யாணி டீச்சர். ஓகே, கல்யாணி டீச்சர் தான். தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம், புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு நாளும், புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தைன்னு பாலூத்தி வளர்த்தே, பால குடிச்சுட்டு பாம்பாக கொத்துதடி. என்ன தலைவர, டீச்சர் நட்ட கலட்டி விட்டு போயிட்டாளா? டேய், விடிய காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறவனோ பொண்ணு கலட்டி விட்டவன ஃபீல் பண்றவன நம்ம சங்கத்திலே இருக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுரா. நாங்க எல்லாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். சங்க வேலைகள் நமக்கு அதுதான்ப்பா முக்கியம். டே, இந்த புள்ளைய வாழ்த்தி ஒரு பேனர் அடிச்சு விட்டுரா. நம்ம போட்டா கொஞ்சம் பெருசா போறோம். இங்கிலீஷ் டீச்சர்னால நமக்கு ஷேக்ஸ்பியர் கேட்ட போறதடா. எப்பா நீ அப்படி பேசுற? சொல்லிட்டு இல்ல, நாளைக்கு அந்த ஆள் தோட்டத்து பக்கம் வரும்போது அங்க புதக்குழி வெட்டி வச்சு அது மேல இலையெல்லாம் போட்டு மூடி வச்சு அந்த குழிக்குள்ள உள்ள வச்சிருந்தேன். பள்ளி கொடுத்த பசங்க மாதிரி பேசிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் ஆளு வச்சு அடிக்கிறாங்க. டே, அந்த செவனாண்டி உசுறு குசுரா நினைக்கிறான, தூக்கடா. மெதுவா திரும்புடா. Let's go. Mr. Kodi, please listen. It is very dangerous place. Okay. அக்யூரட்டா போறேன், ஏற்கனவே வந்து. டேய் 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 டேய், நான் இல்ல, யாருமே இல்லையே. வா போடா, உங்க போங்கப்பா போங்க. இப்ப பார் என்ன இளவு, சொம்பு நெலிஞ்சு போச்சுடா. கம், பேச மாட்டேன். கம், நான் வாடான்னு அர்த்தம்டா. நம்ம தேடி வந்த செவனாண்டி உசுறு தூங்கிக்கிட்டு இருக்கு. என்ன
தூக்கிடுவோமா? எஸ் பாஸ். சித்தான் சிவனாண்டி. தேங்க்யூயா. என்ன பண்ண போற? எங்கடா போற? டேய், இதெல்லாம் நம்ம சங்க செட்டு உள்ள இல்லடா. இனிமே சங்கமே இல்லடா. செவன் ஆண்டி முடிச்சாண்டா என்கொரிய இல்ல, ஸ்ட்ரைட்டா என்கவுண்டர் தான். சிவனாண்டி, நீ வெத்த மகளாயது. ஐயோ, இம்பூட் அழகா இருக்காளே. அடிப்பாவி, நான் எடுத்து கொடுத்தப்ப வேணா வேணான்னு வீராப்பா தள்ளி விட்டுட்டு இப்ப அதே டிசைனை போட்டிருக்கியா? ரைட்டு. டேய் போஸ் பாண்டி, லதா பாண்டி மனசுல ஏதோ ஒரு மூலையில நீயும் வாழ்ந்துகிட்டு தாண்டா இருக்க. யோ சிவனாண்டி, இத காட்டித்தானே என்ன அஞ்சு நிமிஷம் பேதியாக வச்ச? இந்த வந்துட்டியா, உன்னைய ஒரே படா போட்டு தள்ளுறியா? உன் மண்ட செதற திரும்பிட்டாண்டா. ஓசியில ஓடுற படம் தானே மாப்பிள, யாரு பார்த்தான? குன்று பாத்துக்க பொறாம புடிச்சவைய. இந்த பக்கம் டாக் இருக்குடா. ஐயோ பாவம், டாக் மிட்டு ஓடியாந்து. ஐயோ துப்பாக்கி, வரலட்சுமி, என்னடி கொண்டா விடுற துப்பாக்கி? எங்க துப்பாக்கியா? எனக்கு தெரியல. அசால்ட்டா திரும்புற, இங்க வா. ராத்திரி செவத்துல பாட்டு துப்பாக்கிய காணல காணோம்னா அதுக்கு என்ன? கால் முளைச்சு வாக்கிங் போயிருச்சா? ஆமாங்க, நான் தான் துப்பாக்கிய தூக்கிட்டு அந்த விளங்காத நாலு பேரோட வேட்டைக்கு போய் வெறுங்கையோட வீட்டுக்கு வரேன் பாருங்க. வெறுங்கையோடயா? எடி, துப்பாக்கி காணாம போச்சுங்கிற டென்ஷன்ல இருக்கா? வெறுங்கையோட. ஐ மேங்கோ, அப்புக்கு இலக்கணம் வந்த அந்த நாலு பேரை பார்த்து விளங்காத நாலு பேர் சொல்றியா? துப்பாக்கி இல்லாம வாழ முடியாது. கேதுக்குல உனக்கு சாட்டு வேற துப்பாக்கி. விஜய் படம் நல்லா இருந்துச்சு. ஏன்பா நீங்க இன்னும் வாக்கப்பட்டு வந்தவதா? விருசம் பழம்னா வயித்துல போறதும் வாழை பழமா இருக்கு. என்னமா என்னாச்சு? துப்பாக்கிய காணும். நேரம் என் துப்பாக்கி எவங்க கையில சிக்கிட்டு என்ன பாடுபடுதுன்னு தெரியலையே. போச்சு போச்சு, துப்பாக்கி போச்சு. கோவிந்தா கோவிந்தா. பேசாம துப்பாக்கிய காணும்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? நங்க நங்க போட்டு இதுவரை
இந்தாங்க காபி குடிங்க. என்னங்க காபி குடிங்க? எப்ப பார்த்தாலும் துப்பாக்கி நினைச்சுங்க. விடிய முன்ன வந்தாங்க. ஆமாமா உங்க அள்ள கைங்க எல்லாம் வந்துட்டாங்க. நான் கிளம்புறேன். ஏய் என்னப்பா தலையில துண்ட போட்டுருக்க? நல்லா இருக்கு மலாலி, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஏண்டா ஊர்ல எத்தனை பேர் தலையில துண்ட போட்டு திரியறாங்க? எவனுக்காவது இந்த கெட்டப் வந்துருக்குதாடா, அத சொல்றா. அப்புறம் நைட் ஃபுல்லா சரியான வேட்டை போட்டுருக்கு. மான்கறி வாசம் மூக்க தொலைக்குத போய். ஏண்டா மாட்டுச்சாணி நாத்தோ, உனக்கு மான் குளம் மாதிரி இருக்கா? துப்பாக்கி காரணம்னா நொண்டைகளா? ஏய் என்னப்பா சொல்ற? ஆமாண்ணா, வேத்து காலையில இருந்து துப்பாக்கி காரணம்னா எவன் எடுத்துட்டு போனான்னு தெரியல. கவலைப்படாதண்ணா, எவன் துப்பாக்கி எடுத்துட்டு போனானா தேடி புடிச்சு கைய காலை இணைங்க போடுவோம்னா இணைங்க. எவன்னே தெரியல, அப்புறம் கிட்ட கைய காலை இணைங்கிறது. அண்ணா ரெண்டே மணி நேரத்துல எவன் துப்பாக்கி எடுத்தானா அவன் பேரு ஊரு ஜாதகத்தோட வரேன். அண்ணே வாங்கண்ணே போலாம். சரி யாரு வந்தா காசு கிடைக்கும், அவ்வளவுதானே? வை மாயாண்டி கோயில பொங்கச்சோறு வாங்கிட்டீங்களான்னு வந்துருப்பாங்க. அப்ப ஓகே. என்னங்கண்ணே திடீர்னு இந்த பக்கம் ஒருத்தன் அண்ணன் வீட்டுக்குள்ள பூந்து துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கைய கால எணுங்கணும். அதுக்குதான் முத்து போட்டு பாக்க வந்திருக்கான். மாட்டினாங்க கம்மம் கட்சிதான். நீ உங்க அப்பனு சேர்ந்து கை செலவுக்கு என்ன காட்டி கொடுக்கலாம்னு பாக்குறீங்களா? இது வேலைக்கு ஆவாதரா, நான் கிளம்புறேன். இப்படி எல்லாம் ஓடுனா நீ தான் எடுத்துன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இங்க இருந்தேன் வையன், நான் தான் துப்பாக்கி எடுத்தேன்னு உங்க அப்பா ஈஸியா காட்டி கொடுத்துருவேன். யாரு எங்கப்ப? அவன் சரியான டுபா குருமாப்ல. நீ வேணா பாரு, இவன் பேசுற பேச்சுல அவங்க துப்பாக்கி தொலையலன்ட்டு போயிருவாங்க. இஸ் இட் ராம்ஜியா? கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முன்ன கண்ணியா முகாமியா? ஒரு ஈயர் மூட முளைய முடியாத என் பிள்ளை வீட்டுக்குள்ள எவனா ஒருத்த முளைஞ்சு பொண்ணை விட கண்ணு கருத்துமா பாதுகாத்து துப்பாக்கி போயிட்டான். அவன் யாரு எந்த ஒண்ணு கரெக்டா பாத்து சொல்றாருப்பா? ரெண்டு ரெண்டு நாலு நாளுக்கு நடப்பு நம்பிக்கை உறுதி. போக்குவரத்துல சேதம். உங்க துப்பாக்கி ரொம்ப அடி வாங்கிருக்கப்பா, அதை வச்சு உருட்டு கட்ட விளையாட்டு விளையாண்டுக்கையா? கரெக்டா சொல்றேன் டாய், எங்க அப்ப முத பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சி. ரெண்டு ஒன்னு மூணு என்னப்பா முடியாது? எப்படி அடுத்த பால் பிச்சை பட்டி வெளியில போயிருச்சா? முடியாதுன்னு என்ன அர்த்தம்? முடியா என்ன சொல்றான் கேட்டு சொல்லப்பா. ஐயோ மூச்சாண்டி, அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். கருப்பன் குசும்புக்காரன் காட்டி கொடுக்கற லஞ்சம் கேக்குறானப்பா. என்னது லஞ்சமா? லஞ்சம்னா பணமா இல்ல, வெறும் பொருளாத்தான். இது என்ன ரூட்ரா? தீவாளி பச்சை சிங். அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேர்த்தையும் போத்திச்சு கூப்பிடியா பாரு. கருப்பனுக்கு வேட்டி சட்டை, கருப்பன் பொண்டாட்டிக்கு சில சட்டை, மூத்த மானுக்கு லுங்கி சட்டை, நடுமானுக்கு பேண்ட் சட்டை, இளையமானுக்கு ஏழு ஜாக்கி சட்டி, நாலு பணிய, ஒன்பது நம்பர் பேட்டா செப்பல், ஒரு சோடி. சரிசாமி நீ கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம், எடுத்தது யாருன்னு சொல்லு. சொல்லிடுவான். தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? மாட்ட போறா. ஒன்னும் கவலைப்படாத, லாஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டா நோ பாலா தான் போடுவான் பாரு. ஒருத்தன கோடாங்க, நீ சொன்ன மாதிரி எவங்க மச்சம் இருக்கோ அவன் ரெண்டு கையும் வெட்டி கொண்டாந்து கருப்பேன் காலடியில போட்டு நீ கேட்ட வாங்க. வாங்க பாப்போம். ரெண்டு கை இல்லாம என்ன பண்ண போறியோ? இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளி. யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? இவங்கள விடுறா மகன, இவங்க இல்லாட்டி வெளிச்சமே மாட்டாம போயிருவேன். நான் மாட்ட போறேன்டா கொஞ்ச நேரத்துல. ஏண்டா என்ன ஓடா, துப்பாக்கி எடுத்தவன் கையில மச்சம் இருக்குன்னு சொன்னீங்க, என் கையில ஒரு மச்சம் இருக்குடா. உங்க கையில மச்சம் இருக்கு? அதான்டா நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடிச்சு விட்டேன். அடிச்சு விட்டியா?
டேடா விடுறா மகனே, கருப்பன் தானே சொன்னேன். போடா ஏய், நான் தானே சொன்னேன். நான் அதை எப்படி பேசி எப்படி கன்ஃபியூஸ் பண்ண நீயே பாரு. கருப்பா வாடா, வா வா போவா. என்ன பண்ண போறேன் இப்ப? உங்க அப்பன் போட போற ஸ்பின் பால மட்டும் பாரு. சிவனாண்டி, எப்பா சிவனாண்டி, என் மகன் கையில இல்லையா மச்ச இருக்கு, அதுக்காக என் மகன் தான் எடுத்திருப்பா நினைச்சாங்க. ஐயா சத்தியமா நான் எடுக்கவே இல்லை. கருப்பு சொல்றாங்கடா. ஆமா கருப்பு, அப்படியே சிபிஐ ஆபீசரு. அவன் கருப்பு இல்லைங்கய்யா, எங்க அப்பே களவாடி பையா. எந்த ஊர்ல கருப்பேன் பேண்டு சட்டை ஜாக்கில ஜட்டி இல்லாம கேப்பேன். விட்டா அவன் உங்ககிட்ட யுனோவா கார் கேட்டிருப்பாங்க ஐயா. விட்டா அப்பா எல்லாரையும் அடிச்சே கொண்டுடுவார் போல. ஆமா வீட்டுக்குள்ள போய் துப்பாக்கி தேடி பாப்போம். அடியே, நான் நல்லா தேடி பாத்துட்டேன், வீட்டுல எங்கேயுமே இல்ல. இல்லமா, அவசரத்துல சரியா தேடாம விட்டுக்கலாம்ல. ஆமா சிவனாண்டி பொண்ணாச்சே, சொன்னா கேக்கவா போற, வா பாக்கலாம். நீங்க ஒத்துக்கற மாட்டீங்க சொல்ற ஐயா. கட்டையா குட்டைய கரடிக்கு மீச முளைச்ச மாதிரி நல்லா முகமெல்லாம் புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குங்கய்யா. இவன் சொல்ற அடையாளம் உள்ளவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து என் காலடியில போடுங்கடா. அவன நான் மிதிச்சே கொள்ளுங்க. தர சொல்றேன் எங்கேயுமே இல்லடி. ஐயோ அம்மா, ஸ்லாப்ல பாருமா. ஸ்லாப்பா? ஏதோ இவ வச்ச மாதிரியே சொல்ற. என்னங்க துப்பாக்கி இங்க இருக்கு? அண்ணே கட்டை வித்து விடுறது. கட்டவே இல்ல, போட. கட்டவே இல்லையா? போடாங்கற, போ மாட்டேன். இருந்த கையிலேயே கட்டிக்கிறேன். என்ன மாப்ள அடிச்சாங்களா? ஓ அடிச்சே விட்டாங்களா? இருந்தால் நீ துப்பாக்கி திருடி இருக்கிட்டு பிளம்பர் வேலை பாத்துக்கிட்டு இருக்க. பிளம்பரா? பின்னடா அங்க லதா பாண்டிய கரெக்ட் பண்றதுக்கு ஒத்தாசையா இல்லாம இங்க இப்படி லூஸ் மாதிரி சுத்திக்கிட்டு. அதான் சோப்ல இருந்து சீப்பு வரைக்கும் லோ லோன்னு தெரிஞ்சிய. ஒர்க் அவுட் ஆச்சா? ஒர்க் அவுட் ஆகல. எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதுக்கெல்லாம் பிசிக்கல் டச் வேணும். பிசிக்கல் டச் வா சொல்றேன். இங்க வாடா, பாத்து வாடா, இது கிரிட்டிக்கலான ஏரியாடா. உங்க பார், பந்தியா ஆரம்பிச்சாச்சு. வால் மேல மேல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? சாப்பிட்ட முடிச்ச உடனே இங்கதான் வரணும். இங்க பிளானிங் இன்ஜினியர் நானு. என்ன சொல்ல விடு, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அப்படி அவ வரும்போது பைப்ப டச் பண்ணுவா, தண்ணி அடிக்கும், தடுமாறி விழுவா, நான் பிசிக்கல் டச் பண்ணுவேன், அவ்வளவுதானே? இப்ப வர்றா, எப்படி பிடிக்கிறேன் மட்டும் பாரு. தண்ணி இருக்கு, அங்க போய் கழுவுங்க. மலைய காணா கருமண்டி. எனக்கு பிளான் பண்றேன்னு சொல்லிட்டாங்க, விளையாண்டுக்கிட்டு. உண்மையான காதல அப்படி கொச்சப்படுத்தாதடா. காதலா? எஸ். ஏண்டா நீங்க பார்த்தா காதல், நாங்க கட்டுப்பிடிச்சா அது உங்களுக்கு விளையாட்டா? வாட் இஸ் திஸ் யா? உனக்காக பண்றேன், உனக்காக பண்றேன் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உனக்காகவே பண்ணிட்டு இல்லடா. உண்மையை சொல்றான், யாருக்கு பிளான் பண்ண? உனக்கு நான் பிளான் பண்ணேன், எனக்கு அவன் பிளான் பண்ணிட்டா. அவனா? எஸ். அவன் இன்னொரு பிசிக்கல் டச்சும் பிளான் பண்றான் மாப்ள.
எப்போ எங்க எப்படி இப்போ இங்க பின்றீங்க சும்மா மீசையை முறிக்கிட்டு பயங்கரமா பேனர் அடிச்சு வச்சிருக்கீங்களா நம்மளுங்க கிராபிக்ஸ்ல பின்றாங்கல்லடா அப்படியே வீரப்பனை உரிச்சு வச்ச மாதிரியா இருக்குல்ல மாப்பிள்ள வீரப்பன் கட்டப்பு முக்கியம் இல்ல கையில இருக்க துப்பாக்கிய பாத்தீங்களா அதுக்கு என்ன அதுக்கு என்னவா செவனாண்டி துப்பாக்கிடியே இத மட்டும் செவனாண்டி பார்த்தான்னு வச்சுக்க கீழ இருந்து மேல வரைக்கும் ஆணிதான் பதறாதரா சிவனாண்டி இந்த கல்யாணத்துக்கு வரல மாப்பிள்ள எனக்கு சைலோகர்ல வரவன் பூரா சிவனாண்டி மாதிரியே தர்றாங்க மாப்பிள்ள பாண்டியனே ஒரு டீ கூடிய சீக்கிரமே என்ன அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு மாப்ள சட்ட சிக்கலா ஊர்ல எல்லாரும் கிண்டல் பண்றாங்க தெரியுமா ஒன்னு கிண்டல் பண்றாங்களா எவனா இருந்தாலும் தூக்குவான் யாரா இருந்தாலும் வெட்டா போயிட்டாங்க செல்ல நீ என்ன தலைவரைய லவ் பண்ற செயலாளர் தானே லவ் பண்றன்னு சொல்றாங்க அதுக்கு நான் தலைவர் ஆகணும் தாலி கட்டுற வரைக்கும் நான் தலைவரா இருந்துக்கிறேன் நீ வேணா செயலாளரா இருந்துட்டு போ ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதவிய மாத்திக்கலாம் மிஸ்டர் கோடி நீங்க ரொம்ப ஸ்டூப்பிடா பேசுறீங்க இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர் நான் தான் தலைவர் காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப உனக்கு அப்புறம் உன் மாயா அதுக்கப்புறம் உன் பேர நாங்க தலைவர் ஆகவே கூடாது கடைசிக்கு செயலாளர் வந்து செத்து போயிருந்த இல்லையா உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா உன் பின்னாடி ஒரு பொண்ணுதான் இருக்கா அவ சாவி கொடுத்து திருகுறா நீ ஆடுற என்ன பத்தி பேசு யார பத்தி ஏதாவது பேசுன அப்படிதான் பேசுவேன் உன் ஆள் ஒரு அவ நீ ஒரு இவன்டா ஆமா ஆள் போல அது நீ போல இது நீ வேற பேசாம உட்காரப்பா விலைக்கோட ஆளு இருக்கிற தைரியத்துல தான் ரெண்டு பேரும் இப்படி மழை கட்டுறாங்க பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு என்னதான் நடக்குதுன்றத பாரு அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா அங்கிட்டு போய் விளையாடவா டேய் கோடி தலைவர் மேலே கை வச்சிலடா சங்கத்தோட சட்டம் மேல பாயிண்டா சட்டம் பாயுமா அப்ப சங்கத்தோட கணக்கு வழக்க காமிடா முதல்ல டீ கடை வாங்கின கணக்கு முடிங்கடா டீ கடை கரெக்ட்ல சங்க கௌரவத்தை அடமான வச்சு நம்ம மானத்தையே வாங்கிட்டேடா சங்க செயலாளர்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கடா எந்த சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர் இப்போ உன்ன பதவி விட்டு தூக்கி பத்து நிமிஷம் ஆதரா என் பொட்டேட்டோ நீ என்னடா தூக்குறது என் டொமோட்டா நானே வெளியில போறேன்டா எனக்குண்டு ஒரு கூட்டம் எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா ஹே சங்கம் வச்சவெல்லாம் சரித்திரத்துல இடம்பெற முடியாதுரா கத்து குட்டி நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா கிரீட வச்சதெல்லாம் சரி அடகு வச்ச நகை எப்ப மீட்டு கொடுப்ப முட்டாய் எடுத்துக்க முட்டாய் எடுத்துக்க பொடிப்பையன் பீட்ரூட் பாலோமி வண்டியா இதுக்கு